சூப்பர் குட். படம் வேற லெவல்ண்ணா. தேங்க்ஸ். சூப்பரா இருக்கு. வேற லெவல் படம். 100 சூப்பர் ரைட்ண்ணா. படம் செம்மையா இருக்கு. செம்ம காமெடி, ஆக்ஷனு, டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூர்யா செம்ம டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அயனுக்கு அப்புறம் நம்ம இப்போ இப்பதான் இந்த மாதிரி பாக்குறோம். ஸோ பழைய சூர்யா வந்து எடுத்துருப்பி நம்மளுக்கு அவ்வளவுதான். விக்னேஷ் சிவன் அவர் ஸ்டைலில் படத்தை எடுத்திருக்காரு. ஸோ ஆக்சுவலி ரீமேக்குன்னு சொல்கிறாங்க, பட் அவர் ஸ்டைலில் விக்னேஷ் சிவன் எடுத்ததுனால படம் இன்னும் நல்லாயிருக்கு. அவங்களுக்கு அவ்வளோ ரோல் இல்லை, சாங்ஸ் முடிச்சுமா வந்துட்டு போயிடுவாங்க. அனிருத் சாங்ஸ் பிஜிஎம்லாம் தார் மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு. போய் பாருங்கள் படம். படம் விக்னேஷ் சிவன் படம் மாதிரி இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. அனிருத்தோட படம்னு நீங்கள் சொல்லவே முடியாது. இப்படி ஒன்று எதிரே பார்க்கல, இவ்வளோ மோசமாக. அவர் நடிச்சிருக்காரு பட் அவர் தவிர்த்துருக்கலாம் அந்த படத்தை. அந்த தானா சேர்ந்த கூட்டம் சொல்றாங்கல்ல, அந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கும் படத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது.